ஸோ கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் செலிபிரிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்கார், லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் யூடியூப் சேனல். அவருடைய மந்த்லி இன்கம், ஆனுவல் இன்கம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தாலும், அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா ராஜ்பிரியன். அவருடைய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். அவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள். அவர் ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு யூடியூபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதுதான் வீடியோ போட்டிருக்காரு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருக்காரு. அவர் எப்படி ஃபேமஸ் ஆகிருக்காருன்னு ஃபஸ்ட்டு டிக்டாகில் நார்மலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஒரு சில வீடியோ. அது அவ்வளோ பெரிய வியூஸ் கொண்டு போகல, உங்களுக்கே தெரியும் பெரிய வியூஸ் வரணும்னா அது எவ்வளோ கஷ்டம்ட்டு. அதே போல் தான் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா வடிவேல் சாரும் ரஜினி சாரும் தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்குமா. சரி ஃபன்னாக போடலாம் அப்படின்னு நார்மலாக வடிவேல் சார் ஃபன்னாக போட்டிருக்காரு, அதுவும் அவ்வளோ வியூஸ் கொண்டு போகாதனால சரி இது பண்ணால் பண்ணுறத விட கொஞ்சம் பாடி லாங்குவேஜை கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. சரி வடிவேல் சார் மாதிரி லுங்கி சாக்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. சரி ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லியிருக்காரு, சரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது, யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுலேயே ஒரு பெரிய அளவு வியூஸ் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது டிக்டாக், அது கடைசியில் பார்த்திங்கன்னா டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் யூடியூப்பில் வர ஆரம்பித்தாங்க. யூடியூப்பில் இப்போ ஒரு வீடியோ அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் அவர் ஃபஸ்ட்டாக இருக்கார். அவருக்கு ஒரு சில படத்துலேயும் வாய்ப்பு கிடச்சிருக்கு, அது ஒரு ரோல் நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு, அதுலேயும் ஃபன்னாக தான் இருக்கும். அவர் இப்போ யூடியூப்லேயும் ரொம்ப இருக்காரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவருடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, இப்போ ரீசெண்டாக அதில் கூட கார் வாங்கியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு ஃபன்னான விஷயம் சொல்லியிருப்பார், நான் சேர்த்து வச்சு இப்போ வாங்கியிருப்பேன் அப்படின்னா. என்ன எதெல்லாம் சேர்த்து வச்சேன்னா யூடியூப்பில் அந்த காசு சேர்த்து வச்சு அதன் மூலயமா கார் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேனலில் பெரிய ஆளாகனா சும்மா இல்லைங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை போட்டு அது கூட இருக்கிறவங்களுக்கு இது பண்ணி பாடி லாங்குவேஜ் பண்ணி ஒரு ரொம்ப கஷ்டம்தான். சும்மா யாருக்கும் எடுத்தவொடனே அந்த லெவல் கிடச்சிடாது. அது மாதிரி தான் நாங்களும் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க அவருடைய இன்கம் பார்க்கலாம். ஸோ கைஸ் குரோம் ப்ரௌசர்ல போயிடுங்க, அதில் சோசியல் பிளேன்னு டைப் பண்ணுங்கள். நல்லா டைப் பண்ணியிருக்கேன், வந்துருச்சு. ஸோ கைஸ் இந்த வெப்சைட் தான், இதில் கீழே பாருங்கள் என்டர் அண்ட் யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா சர்ச் பாக்ஸில், அங்கே அவருடைய லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம், சர்ச் கொடுத்துடலாம், கொடுத்துருங்க. அவரோட சேனலில் அவரோட ஃபேஸ் தான் பாருங்கள், லுங்கி பாய் ராஜ்பிரியன். அவர் இது எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா 700 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்காரு. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்கன்னா 1.18 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க, 2013 இது பண்ணியிருக்காரு. இதுதான் கைஸ் அவருடைய சேலரி. இவரோட வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46.381 மில்லியன். இந்த 30 நாளில் மட்டுமே அவ்வளோ வியூஸ் வருதுங்க. சரி அவருடைய சேலரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய சேலரி. மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா 11,611,600 டாலர்ஸ். அதிலிருந்து 185,500 டாலர்ஸ் வரைக்கும் மந்த்லி இன்கம் வரைக்கும் சம்பாதிக்கிறாராம். ஆனுவல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 139,000 டாலர்லேருந்து 2.2 மில்லியன் டாலர் இருக்கலாம் ஒரு மந்த் ஆனுவல் இன்கம்மாக சம்பாதிக்கிறார். சரி வாங்க இது இந்தியன் ருப்பீல எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எடுத்துக்க வேணாம், இந்த 11.6K இருக்குது பார்த்திங்கன்னா அதை மட்டும் பார்த்துக்கலாம். 11.6K தெரியுமா, 11,600 டாலர். அதோட இந்தியன் ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டாலர்ஸ் 2 இந்தியன் ருபீஸ் கொடுத்துட்டேன். அங்கே ஒரு டாலருக்கு எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 79.12 பைசா நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில். ஓகே எவ்வளோன்னு சார் தெரிஞ்சுக்கலாமா, எவ்வளோ 11,600. ஓகே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா, 917,786.20 காசு அவருடைய மந்த்லி இன்கம். இதுதான் கைஸ் பார்த்துக்குங்க, இதுதான் அவருடைய மந்த்லி இன்கம். ஓகேவா, சரி கைஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், வேறு என்ன தெரியப்படுத்துறேன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாரி கேஸ், இந்த கடை ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. வர வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.